வணக்கம் நண்பர்களே விடுதலை சொல்வது என்ன விடுதலை திரைப்படம் வெற்றிமாறனின் இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி கௌதம் வாசுதேவ் மேனன் போன்ற பல்வேறு நடிகர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் படம் விடுதலை பாகம் ஒன்று விடுதலை திரைப்படம் எதை சொல்கிறது விடுதலை சொல்வது என்ன அதை பற்றி தான் நாம் பேசவிருக்கிறோம் விடுதலை திரைப்படம் குறித்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும் கதை எதை பற்றியது என்று கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள் முக்கியமாக படத்தினுடைய முக்கிய முதல் காட்சி பல்வேறு ஊடகங்களில் விலாவாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது இது போன்ற திரை விமர்சனங்களில் ஊடகங்களில் பத்திரிகைகளில் அந்த படத்தினுடைய முதல் காட்சி விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் அறிந்திருப்பீர்கள் கிட்டத்தட்ட ஆறு நிமிடம் ஓடக்கூடிய அந்த காட்சி ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த காட்சியில் ஒரு ரயில் விபத்து ஏற்படுகிறது அது விபத்தா அல்லது எந்த வகையில் ஏற்பட்டது என்பதை நீங்களும் அறிவீர்கள் படத்தை பார்க்கும் பொழுது தெரியும் அந்த விபத்திற்கு பிறகு ஏற்படும் விளைவுகள் என்ன தாக்கங்கள் என்ன எந்த அளவுக்கு மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அங்கு வரும் அரசியல்வாதிகள் அல்லது பத்திரிகையாளர்கள் ஊடகக்காரர்கள் என்ன எதிர்வனை ஆற்றுகிறார்கள் இதன் மூலம் படத்தினுடைய தொடக்கம் அமைகிறது அடிப்படையில் அந்த படத்தின் கதை என்ன ஒடுக்குமுறை அடக்குபவன் ஆள நினைப்பவன் அதிகார வர்க்கம் பல்வேறு விஷயங்களால் பாதிக்கப்படுகின்ற வர்க்கம் இதற்கிடையே இருக்கும் போராட்டம்தான் விடுதலை திரைப்படத்தினுடைய அடிப்படையான அம்சமாக இருக்கிறது இந்த திரைப்படத்தில் சூரி முக்கிய பாத்திரத்தில் வருகிறார் கதாநாயகன் என்று சொல்ல வேண்டுமா என்பது அவசியமில்லை என்று தோன்றுகிறது ஏனென்றால் முக்கிய பாத்திரம் கதையினுடைய நாயகன் விஜய் சேதுபதி ஒடுக்கப்பட்ட மக்கள் மக்களுடைய பிரதிநிதியாக மக்கள் படை தலைவனாக பல்வேறு அம்சங்கள் மக்களை ஒடுக்கும்போது மக்களுக்கு பிரச்சனை தரும்போது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும்போது எவ்வாறு கிளம்பி வேண்டும் அவர்களுக்காக எப்படி போராட வேண்டும் என்பதற்கான குறியீடாக இருக்கிறார் விஜய் சேதுபதி அவர்களுக்கிடையே ஏற்படுகின்ற போராட்டம் என்ன விஜய் சேதுபதி எப்படியாவது பிடித்து விட வேண்டும் உயிருடனோ துப்பாக்கியால் சுட்டோ பிடித்து விட வேண்டும் என்று காவல்துறை நினைக்கிறது அதற்கான ஒரு பிரதிநிதியாக செல்கிறார் சூரி அவர்கிடையே என்ன போராட்டம் ஏற்படுகிறது அவர்கள் ஒருவருக்கொருவர் போராடுகிறார்களா அல்லது நன் நட்பாக மாறுகிறார்களா என்பதை கதை சொல்கிறது நீங்களும் படம் பார்த்து அறியலாம் இது போன்ற படங்கள் எதை காட்டுகின்றன இது போன்ற படங்கள் தமிழில் வந்திருக்கின்றனவா இந்தியாவில் வந்திருக்கின்றனவா ஆம் வந்திருக்கின்றன இது போன்ற படங்கள் நிச்சயமாக வந்திருக்கின்றன எந்த அளவுக்கு தலைமறைவாக தலைவர்கள் வாழ்கிறார்கள் எந்த அளவுக்கு திரைக்கு பின்னால் வாழ்கிறார்கள் எந்த அளவுக்கு தரைக்கு கீழே வாழ்கிறார்கள் மண்ணுக்குள்ளே அமர்ந்து கொண்டு எந்த அளவுக்கு இயக்கங்களை நடத்துகிறார்கள் நக்ஸல் இயக்கம் அல்லது நக்சல் இயக்கம் அல்லது இடதுசாரி இயக்கம் இவையெல்லாம் எப்படி இயங்குகின்றன என்பதை கடந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது அறிந்திருப்பீர்கள் அதுபோன்ற படங்கள் வந்திருக்கின்றன வெற்றி பெற்றிருக்கின்றனவா சில படங்கள் வெற்றி பெரு பெற்றிருக்கின்றன இது போன்ற பாத்திரங்களை கொண்ட சில படங்களும் வெற்றி பெற்றிருக்கின்றன ஏதோ ஒரு சமூகத்தில் வறட்சி நிலவும் போது கனிம வளம் கொள்ளையடிக்கப்படும் பொழுது அடிப்படையில் மக்களுடைய வாழ்வாதாரம் மறுக்கப்படும்போது அதற்கான தலைவர்கள் உருவாகிறார்கள் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அவர்கள் போராடுகிறார்கள் சமூகம் எதை எதிர் என்று நினைக்கிறதோ சமூகம் எதை விரோதி என்று நினைக்கிறதோ விரோதம் என்று கருதுகிறதோ அதை அவர்கள் செய்கிறார்கள் அதை செய்வதற்கான தூண்டுதலை தருகிறார்கள் அது போன்ற பாத்திரங்களை கொண்ட தமிழ் படங்கள் வந்திருக்கின்றன சில வெற்றியும் பெற்றிருக்கின்றன சில தோல்வியும் அடைந்திருக்கின்றன ஆனால் வெற்றிமாறனுடைய இந்த படம் அவருடைய மற்ற படங்களோடு ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட அதே வந்திருக்கிறது என்று சொல்லலாம் அவருடைய விசாரணை அசுரன் படங்கள் எல்லாம் எவ்வாறு மனிதர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் எவ்வாறு அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதை காட்டின அதே போல்தான் இந்த படமும் காட்டுகிறது இது போன்ற படங்களோடு எவ்வாறு மக்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் எவ்வாறு தங்களை கனெக்ட் செய்து கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் திரை வரலாறு என்பது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது தமிழ் திரைப்படங்களும் பேசத் தொடங்கி கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு ஆண்டுகள் ஆகி இருக்கலாம் ஒரு கதாநாயகன் இருப்பார் ஒரு வில்லன் இருப்பார் நடுவில் சில நடுநிலை பாத்திரங்களும் இருப்பார்கள் ஒரு கதாநாயகன் எவ்வாறு வில்லனோடு மோதுகிறார் ஒரு வில்லன் எவ்வாறு தன்னுடைய சதித்திட்டங்களை தீட்டுகிறார் என்பதை வைத்துதான் படங்கள் வருகின்றன இறுதியில் யார் வெல்கிறார்கள் என்பதை படம் காட்டுகிறது தோற்று போகிறார்கள் என்பதையும் படம் காட்டுகிறது கதாநாயகன் வில்லன் போன்ற பாத்திரங்கள் எல்லாம் படம் வர முடியுமா சமீபத்தில் பல தமிழ் படங்கள் கதாநாயகன் இல்லாமல் வில்லன் இல்லாமல் உணர்வுகள்தான் கதாநாயகர்களாகவும் உணர்வுகள்தான் வில்லன்களாகவும் இருக்கின்ற படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல வெற்றியும் பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வரிசையில் தான் முக்கியமாக நாம் விசாரணையை சொல்ல வேண்டும் வெற்றிமாறனுடைய அசுரனை சொல்ல வேண்டும் அப்படிதான் விடுதலையையும் சொல்ல வேண்டும் ஆனால் இது போன்ற படங்கள் தருகின்ற உணர்வோடு அல்லாமல் எப்படி இது போன்ற படங்களில் இதே மாதிரியான படங்களில் மக்கள் ஒன்றி போகிறார்கள் என்பதை பார்த்தால் அதனுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ மக்கள் பிரச்சனைகளை பேசுகின்ற படங்கள் என்டர்டெய்னிங்காக பொழுதுபோக்காக இருக்கலாமா என்று கேள்வி எழலாம் ஆம் பொழுதுபோக்காக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு திரையரங்கில் மக்கள் வந்து பார்க்கும் பொழுது அவர்களை அமர வைக்க வேண்டும் அவர்களை அமர்ந்து பார்க்க வைக்க வேண்டும் கதை எவ்வாறு போகிறது எந்த அளவுக்கு அம்சங்கள் வருகின்றன யார் ஒடுக்கப்படுகிறார்கள் யார் குரல் எழுப்புகிறார்கள் எந்த அளவுக்கான என்டர்டெய்னிங் அம்சங்கள் இருக்கின்றன உணர்வு மயமான அம்சங்கள் இருக்கின்றன ஒரு முக்கிய பாத்திரம் தன்னுடைய இயக்கத்திற்கு சென்று கொண்டிருக்கும்போது அவர்கள் எந்த அளவுக்கு திசை திருப்பப்படுகிறார்கள் திசை திருப்பல் என்று சொல்லும் பொழுது எல்லா படங்களிலும் ஒரு நாயகி இருந்து விடுகிறார் ஒரு கதாநாயகி இருந்து விடுகிறார் ஒரு நாயகனுக்கோ அல்லது நாயகனுக்கோ ஒரு காதல் வரலாறு இருக்கிறது அதையும் சேர்த்து அவர்கள் வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கிறது படமும் நகர வேண்டியிருக்கிறது போன்ற அம்சங்கள் பிணைக்கும் போது எவ்வாறு மக்கள் அதனோடு ஒன்றி போய் என்ன நடக்குமோ என்ன இறுதியில் ஆகுமோ என்பதற்கான ஒரு தேடலை ஒரு எதிர்பார்ப்பை அவர்களை தள்ளுவது தான் அவர்களை நோக்கி தள்ளுவது தான் அதை நோக்கி தள்ளுவது தான் ஒரு இயக்குநருடைய பணியாக இருக்கிறது அப்படித்தான் இந்த படமும் இருக்கிறது இது போன்ற படங்களோடு மக்கள் அப்படித்தான் ஒன்றி போகிறார்கள் இணைந்து கொள்கிறார்கள் பயணப்படுகிறார்கள் கனெக்ட் ஆகிவிடுகிறார்கள் அவ்வாறு இருக்கும்போது இந்த படத்திலும் பார்க்கும் பொழுது இது போன்ற கதையை எடுத்து வைத்து பார்க்கும் பொழுதும் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதா அநியாயத்தை நாம் அனுபவிக்கிறோமா அநியாயத்திற்கு எதிராக யாராவது குரல் கொடுக்கிறார்களா அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் யார் அவர்களை அடக்க நினைப்பவர்கள் யார் அடக்க நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது நியாயமானதா அடக்குமுறை எது அடக்குமுறையாக இருக்க வேண்டும் என்பது போன்ற அம்சங்களை மக்கள் ஆய்வு செய்கிறார்கள் படம் முடிந்து வந்த பின்னாலும் சமூகத்தில் தற்போது நிலவுகின்ற அம்சங்களோடு அவர்கள் சிந்தனையை பரப்புகிறார்கள் தினந்தோறும் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது காலையில் பால் வாங்குவது முதல் இரவில் படுக்க போகும் வரை அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது பேருந்தில் போவது பிரச்சனை ரயில் போவது பிரச்சனை அலுவலகத்தில் பிரச்சனை அல்லது அடிப்படையில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதில் இருக்க பிரச்சனை கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதில் இருக்கின்ற பிரச்சனை இவை எல்லாவற்றிலும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கான மனநிலையை வளர்த்துக்கொள்கிறார் செய்கிறார்கள் அதற்கான மனநிலை நுட்பம் பெறுகிறது சென்சிடைஸ் ஆகிறது ரிஃபைன் ஆகிறது ஒவ்வொரு படமும் ஒரு இயக்குனர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது வெற்றி மாறணும் வேறு யாராவதாக இருக்கலாம் அவர்கள் அடுத்தடுத்த படங்களை தரும் பொழுது மக்களுடைய உணர்வுகளை சென்சிரை செய்வது நுட்பமாக்குறது கூர்மையாக்குவது நுண்ணுணர்வு நுண்ணுணர்வு கொள்ளச் செய்வது இதன் மூலம்தான் மக்கள் அடுத்த படத்திற்கான தயாரிப்பை பெறுகிறார்கள் ஒரு படத்திற்கான வெற்றியும் தருகிறார்கள் இது போன்ற கதைகளோடு மக்கள் ஒன்றி போகிறார்கள் அப்படித்தான்

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க